இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஆணி உத்திர அபிஷேகம். ஸோ இந்த அபிஷேக நாளில் சுமங்கலி பெண்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் முக்கியமாக இந்த ஒரு வழிபாட்டை வந்து செய்யணும். இந்த ஒரு வழிபாட்டை செய்கிறதுனால உங்களோட வாழ்க்கை விதி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எந்த அளவுக்கு அமையும் என்று சொல்லப்படுது. ஸோ அதை தான் வந்து நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நாள் நாளை தினம் வரதுனால பெண்கள் என்ன செய்யணும், அதாவது சுமங்கலி பெண்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணுறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த விதியுடைய மாற்றத்தையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பெண்கள் அனைவருக்கும் ரொம்பவே பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ ஆண்களுக்கும் இருக்கும், ஸோ அதனால் வந்து ஆண்களும் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க, என்ன பண்ணும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். நாளை தினம் சிவபெருமானுக்குரிய ஒரு அற்புதமான நாள், அதாவது ஆணி உத்திர அபிஷேக நாள். ஸோ இந்த நாள் வருவது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த நாளில் பெண்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுனால அவங்களோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சுமங்கலித்தன்மை அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கணவருடைய ஆயுள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நீண்ட நாள் நீடிக்கும் என்றெல்லாம் சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து கட்டாயம் வந்து நாளை தினம் இந்த நீங்கள் டைமில் இது போல் ஒரு விஷயத்தை செய்தீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும் என்று சொல்லப்படுது. ஸோ அது எப்படி நடக்கணும், அதுக்கான செய்முறை என்ன அப்படிங்கிறத வந்து நாம் பார்க்க போகிறோம். அதாவது என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஆடல் வல்ல நடராஜ பெருமானுக்கு ஆணி மாத உத்திர நட்சத்திர நாளை தினம் நடைபெறக்கூடிய திருமஞ்சன பூஜையில் நீங்கள் பெண்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்தீங்கன்னா திருமண பாக்கியம் கிடைக்கும், தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும். ஸோ இந்த இரு விஷயங்களுமே பெண்களுக்கு நாளை தினம் நிச்சயமாக கிடைக்கும். ஸோ நாளை தினம் இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரொம்பவே கோலாகலமான ஒரு நாள். ஸோ இந்த நாள் அன்னைக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நாளை தினம் சிதம்பரம் போன்ற முக்கியமான சிவபெருமான் கோவில்களில் விழா பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரொம்பவே கோலாகலமாக இருக்கும். ஸோ ஆனந்த தாண்டவம், ஸோ ஆனந்த கூத்தாடி என்று சொல்லப்படுகின்ற அந்த நடராஜருக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சிறந்த அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்யப்படும். ஸோ அங்கு மட்டும் கிடையாது, எல்லா சிவ ஆலயங்கள்லையுமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சிவபெருமானுக்கு நாளை தினம் இந்த பூஜை ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்படும். சிவனுக்கு நடத்தப்படக்கூடிய மிக முக்கியமான இதில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஆணி உத்திர அபிஷேகம் ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த ஆணி திருமஞ்சன நாளில் நாளை தினம் பெண்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் முறைப்படி இது போல் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும். ஸோ இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்தீங்கன்னா நிச்சயமாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்களோட வாழ்க்கையில் நான் சொன்னது போல் கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல கணவர்கள் கிடைப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் திருமணம் ஆகியிருக்கக்கூடிய பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி வரமும் கிடைக்கும். ஸோ இது இரண்டுமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நடக்கும். ஸோ அதனால் பெண்களுக்குரிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் நாளை தினம். ஸோ நாளை தினம் செய்ய வேண்டியது ஆணி திருமஞ்சன விழால கலந்துக்கிறது. பொதுவாக இந்த நாள் அன்னைக்கு சிவபெருமான் கோவிலில் சிவனுக்கு அபிஷேகம் நடத்தப்படும். இந்த அபிஷேக ஆராதனைகளில் பார்த்தீங்கன்னு நீங்கள் கலந்துக்கணும். ஸோ எப்போ நடத்தப்படும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலில் போய் தெரிஞ்சுக்கிட்டு நாளை தினம் அதில் கலந்துக்கோங்க. அதே போல் அந்த திருமஞ்சனத்தில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிவபெருமானுக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க. பொதுவாக சிவபெருமான் பார்த்தீங்கன்னு அபிஷேக பிரியர். ஸோ அவருக்கு நாளை தினம் அபிஷேகம் நடக்க கூடிய நாளில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கறது அப்படி ஒரு பலனை வந்து பெற்றுத்தரும். ஸோ அபிஷேகம் பண்ணக்கூடிய பொருட்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மஞ்சள், குங்குமம், திருநீர், பன்னீர், பஞ்சாமிர்தம், பால், தயிர், ஸோ இது போல் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, எது வேணாலும் கொடுக்கலாம். இளநீர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எலுமிச்சம்பழம், இது போல் எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கொடுத்துட்டு அபிஷேகத்தில் வந்து கலந்துக்கிட்டு கடைசியாக அபிஷேகம்லாம் முடிஞ்ச பின்னாடி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கற்பூர ஆராதனை காட்டப்படும். ஸோ அந்த ஆராதனையிலையும் நீங்கள் வந்து கலந்துக்கணும். ஸோ அந்த ஆராதனை நடத்தப்படும் போது நீங்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இரண்டு நெய் விளக்குகளை வந்து நீங்கள் வந்து சிவபெருமானுக்கு நாளை தினம் கோவிலில்
வந்து ஏற்றணும். ஸோ ஏற்றிட்டு அதன் பின்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கு வந்துட்டு நாளை முழுக்க வந்து விரதம் இருக்கணும். ஸோ நாளை முழுக்க விரதம் இருந்து மாலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு வழிபாட்டை வீட்டில் செய்துட்டு அதன் பின்னாடி நீங்கள் உங்களோட பூஜையை வந்து முடிச்சுக்கலாம். ஸோ ஆணி திருமஞ்சன நாளில் நாளை தினம் நீங்கள் செய்ய வேண்டிய முறை வந்து இதுதான். ஸோ காலையில் நீங்கள் எப்போ சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடத்தப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேட்டார்பல கோவிலுக்கு போய் அபிஷேக பொருட்களை கொடுத்து அபிஷேக ஆராதனையில் கலந்துட்டு விளக்கேற்றிட்டு நீங்கள் பூஜையை வந்து அங்கே முடிச்சுட்டு விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடணும். ஸோ நாளை முழுக்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் விரதம் இருக்கணும். இந்த நாள் முழுக்க நீங்கள் எதுவுமே சாப்பிடாமல் விரதம் இருந்து மாலையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சந்திரனை தரிசனம் பண்ணிவிட்டு அதன் பின்னாடி ஒரு சின்ன பூஜை வீட்டில் செய்துட்டு நீங்கள் வந்து அதன் பின்னாடி சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக வந்து நான் சொன்னது போல் பெண்கள் அனைவருக்குமே தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும், திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல வரம் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இது நடக்கும். ஸோ வீட்டுக்கு வந்த பின்னாடி சிவனுடைய நாமத்தை வந்து உச்சரித்துக்கிட்டே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எல்லா வேலைகளையும் நீங்கள் நாளை தினம் செய்யணும். ஒருவேளை நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, உங்களால் வந்து விரதம் இருக்க முடியாத சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்கள் பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதத்தை வந்து இது பண்ணுங்கள். ஆனால் கட்டாயம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சாப்பாடு எதுவும் உண்ணாமல் தான் வந்து இருக்கணும். ஸோ பசி எடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு இருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ இது போல் இருந்துட்டு மாலையில் சந்திரன் தோன்றின பின்னாடி சரியாக 6:30 மேலே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சிவபெருமானுக்கு பிடித்த தயிர் சாதம் பொங்கல் இதெல்லாம் வந்து வீட்டில் வந்து செய்து அதை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வீட்டில் ஈசானிய மூலையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சிறப்பு பூஜை வந்து சிவபெருமானுக்கு செஞ்சுட்டு அந்த பிரசாதத்தை நாளை தினம் பக்கத்தில் இருக்கக்கூடிய 2-3 பேத்துக்கு கொடுத்துட்டு உங்களுடைய கணவரை காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்கள் திரும்ப சந்திரனை பார்த்துட்டு நீங்கள் மனசார என்ன நீங்கள் பிரார்த்தனை வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சிவபெருமான்கிட்ட வச்சுட்டு நீங்கள் வந்து விரதம் இருந்தீங்கன்னா நீங்கள் விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம். ஸோ இதே கன்னி பெண்களாக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் அப்பா அம்மா காலில் பெரியவங்க காலில் விழுந்து கூட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். ஸோ நாளை தினம் இந்த நாளில் நீங்கள் காலையில் எந்திரிச்சலேருந்து இது போல் இந்த நாளை நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா நிச்சயமாக நான் சொன்னது போல் எல்லாமே வந்து நல்லதாக நடக்கும். ஸோ இன்னும் இந்த ஆணி திருமஞ்சனத்துடைய சிறப்பை வந்து நான் சொல்கிறேன். ஸோ வேணுங்கிறவங்க இதுக்கு மேலே கண்டிப்பாக பாருங்கள், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ செய்ய வேண்டியது இதுதான். ஸோ செய்ய வேண்டியதை ஃபஸ்ட்டு கிளியராக சொல்லி ஸோ அவ்வளோதான். இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நாலு தினம் இது கூட வந்து செய்யலாம். வசதி இருக்கிறவங்க நல்லா ஒரு தாம்பலெல்லாம் வைத்து கூட பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சுமங்கலி பெண்கள் 7 பேத்துக்கு கொடுக்கலாம், கன்னி பெண்கள் 7 பேத்துக்கு கூட கொடுக்கலாம். ஸோ தாம்பலம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு தட்டில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வெத்தலைப்பாக்கு பழம் அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வளையல் இது போல் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வைத்து கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கொடுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க கொடுக்கலாம், ஸோ இல்லாதவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கொடுக்கறது இந்த நாளில் ரொம்பவே சிறப்பு. ஸோ அதனால தான் சொன்னேன் உலகத்தோட முழு இயக்கத்தையே தனது உடலுக்குள் ஒழித்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆனந்த நடனமாடும் அந்த நடராஜரை நாளை தினம் நாம் பார்க்கறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பரவசமாக இருக்கும். ஸோ ஆணி உத்திர திருமஞ்சன நாளான நாளை தினம் நடராஜருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்தை பெண்கள் ஆகிய நீங்கள் தரிசிக்கிறதுனால நீடோடு வாழ்கின்ற சுமங்கலி பாக்கியத்தை பெற முடியும். அதே போல் கன்னியர்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் கைகூடும். அதே போல் ஆண்களுக்கு பலன்கள் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம், ஆண்களுக்கும் பலன்கள் இருக்குது. ஆண்களும் நாளை தினம் இது போல் நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மனதில் தைரியம் உண்டாகும். ஸோ மனதில் தைரியம் உண்டாகும், உடல் பலம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வலுவாக கூடும். ஸோ மெயினாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து நாளை தினம் விரதம் இருந்து வழிபாடு செய்தீங்கன்னா தம்பதியரிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். ஸோ செல்வ வளம் பெருகும். ஸோ இத்தனை விஷயங்களுமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நாளை தினம் நடக்கும். ஸோ நாளை நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த திருமஞ்சன நாளை நீங்கள் வந்து உங்களோட லைஃபுக்கு வந்து எப்படி வந்து மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது போல் வந்து இந்த நாளை வந்து பயன்படுத்திக்கோங்க, கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்கும். திருமணம் வரக்கூடிய அற்புதமான இந்த திருமஞ்சன நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு கிரகங்களால் பல பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைகளால் ஏதாவது ஒன்று தடைப்பட்டுட்டே இருக்கும். ஸோ அந்த தடைகள் எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நாளை தினம் நீங்கள் இது போல் செய்கிறதுனால எல்லாமே வந்து நீங்கிரும். ஸோ நாளை தினம் இது போல் உங்களால் ஃபுல்லாக செய்ய முடியல, வீட்டில் வந்து வேலை இருக்குது, வெளியே வேலை இருக்குது அப்படிங்கிறவங்க காலையில் சிவபெருமான் கோவிலில் போய் சிவபெருமானையும் அந்த அம்மையாரையும் நீங்கள் சும்மா தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு விளக்கேற்றி ஒரு வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் கூட போதும், நிச்சயமாக பலன்கள் கிடைக்கும். ஸோ அவரை வந்து நாளை தினம் அவருடைய நாளில் நாம் பார்க்குறது மெயினாக ரொம்ப அவசியம். அது மெயினாக நடந்துருச்சுன்னா போதும் எல்லாமே நல்லதாக நடக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா இந்த தகவல்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எல்லாருமே தெரிஞ்சு பயனடையணும். ஸோ அதனால் இதை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்காவது ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே தெரிஞ்சு பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண
ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதே போல் நாளை நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், முடியாதவங்க முதியோர் இருக்காங்கள்ல, ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பாடு பொட்டலங்கள் கூட வாங்கி கொடுக்கலாம். இந்த நாளில் சாப்பாடு பொட்டலை வாங்கி கொடுக்கறது அவ்வளோ ஒரு பலன். ஸோ நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அன்னதானம் கூட செய்யலாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம். ஒரு 4 பேத்துக்கும் செய்யலாம், இல்லை 40 பேத்துக்கும் செய்யலாம். அது உங்களோட விருப்பம். ஸோ செய்ய முடிகிற அளவுக்கு செய்யுங்க, அதுவும் வந்து நல்லது. ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்குன்னு சொல்லலை, ஸோ அதனால தான் இப்போ சொன்னேன். சரிங்க, வேறொரு தாள்களுடன் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.